பிரான்ஸ் மக்களிடம் ஜனாதிபதி மேக்ரோன் விடுக்கும் விஷேட கோரிக்கை. பிரான்ஸ் மக்கள் எரிவாயு பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். எதிர்வரும் மாதங்களில் எரிசக்தி பாவனையை 10% குறைப்பதன் மூலம் மின்வெட்டையும் எரிவாயு பங்கீட்டு முறையையும் தவிர்க்க முடியும் என ஜனாதிபதி கூறினார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். எங்கள் எரிவாயு இருப்பு 92.93% நிரம்பியுள்ளது. இந்த குளிர்காலத்தில் நாங்கள் எங்கள் இலக்குகளை விட அதிகமாகவே முன்னால் இருக்கின்றோம். எப்படி இருப்பினும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு பங்கு உள்ளது. தனிநபர்கள் தங்களது எரிசக்தி பயன்பாடு தொடர்பாக கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். நாம் பயன்படுத்தாததுதான் சிறந்த எரிசக்தியாகும். அரசாங்கம் எரிசக்தி நுகர்வை 10% குறைக்கும் நோக்கம் கொண்டுள்ளது. இந்த குளிர்காலத்தில் 19°C மேல் தங்களது வீட்டின் வெப்பத்தை வைத்திருப்பதன் மூலம் குடும்பங்கள் அரசாங்கத்திற்கு பங்களிக்க முடியும். இதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலம் நாடு தனது நோக்கங்களை கட்டுப்பாட்டின் அடிப்படையில் அடைய முடியும். அத்துடன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றை நோக்கி செல்வதனை தவிர்க்க முடியும். கட்டுப்பாட்டுடன் எரிசக்தியை பயன்படுத்தவில்லை என்றால் பங்கீட்டு முறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். கட்டுப்பாட்டுடன் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது நமக்கு தெரிந்தால் தீர்வுகள் நம் கைகளில் உள்ளன. அனைவரும் ஏற்கனவே வழக்கத்தை விட சற்று குறைவான ஆற்றலை பயன்படுத்துகின்றனர். ஏனெனில் அவர்கள் விலைகளை அறிந்திருக்கின்றார்கள் மற்றும் வீணடிக்காமல் இருக்க முயற்சி செய்கிறார்கள் என ஜனாதிபதி மேலும் கூறினார்.